ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் எட்டாவது அத்தியாயம் பரத்தை அடைதல் 22வது ஸ்லோகம் திரும்ப சொல்லுங்க. புருஷஸ்ய பரபார்த்தஃ பக்த்யா லப்யஸ்த்வனன்யயஃ யஸ்யாந்தஸ்தானி பூதானி சர்வமிதம் ததம். புருஷர் ச அவர் பர எல்லோரிலும் சிறந்தவரான பரமன். பார்த்த பிரதாவின் மகனே பக்தியா பக்தி தொண்டால் லவ்யா அடைய முடியும். தூ ஆனால் அனன்யயா கலங்கமற்ற பிறழாத எஸ்யா எவரது ஸ்தானி உள்ளே பூதானி இந்த ஜட தோற்றங்கள் எல்லாம் ஏன யாரால் சர்வம் எல்லா இதம் நாம் கண்டவை ததம் பரவியுள்ளது. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எல்லோரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை கலங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது. பொருளுரை. எந்த உன்னத இலக்கை அடைந்த பின் திரும்பி வர வேண்டியதில்லையோ அது பரமபுருஷரான கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரம்மசம்ஹிதை இந்த உன்னத இருப்பிடத்தை ஆனந்த சின்மய ரச பூரண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் என்று வர்ணிக்கின்றது. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள் ரூபங்கள் போன்றவை அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மை உடையவை. ஜடம் என்று அங்கு எதுவும் கிடையாது. அத்தகு பல்வேறு தோற்றங்கள் யாவும் பரமபுருஷருடைய ஆன்மீக விரிவே. ஏனெனில் 7ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனவை. எப்போதும் தனது உன்னத இருப்பிடத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜடசக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக மற்றும் பௌதிக சக்திகளின் மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதிக உலகிலும் பரவியுள்ளதால் எங்கும் பரவியுள்ளதாக அறியப்படுகிறார். எங்கும் பரவியுள்ளவராக அறியப்படுகிறார். யஸ்யாந்தஸ்தானி என்றால் அனைத்தும் அவரினுள், அதாவது அவரது ஆன்மீக அல்லது பௌதிக சக்தியினுள் அடக்கம் என்று பொருள். மீதி இருக்கிற பொருளுரை அப்புறம் படிக்கலாம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி இத்திராமனே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இத்திராமனே. நமஸ்தே சாரஸ்வத தேவே கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ ஸ்ரண்யவாதி பாஷாத்ய தேஷ்தாரணே. ஜா ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷம் உங்களை சில வாரங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போது இங்கே பேலூரில் உங்களை சந்திக்கிறோம்.
நீங்கள் வழக்கம் போல் பகவத்கீதை உண்மை உருவிலிருந்து 8வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கோம். இது இந்த அத்தியாயத்தின் தலைப்பு பரத்தை அடைதல். பரம் என்பது பரமபுருஷ பகவானுடைய வாசஸ்தலமான பரந்தாமம் வைகுண்ட லோகத்தை குறிக்கக்கூடியது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் பௌதிக உலகம்னு அழைக்கப்படுது. பௌதிக உலகம் அப்படின்னா பௌதிக விஷயங்களால் ஆனது. பௌதிக விஷயங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த மாதிரியான பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த மாதிரியான சூட்சும விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவை அனைத்தும் இந்த பௌதிக வஸ்துக்களின் கலவைதான். இந்த புலன்கள், புலனின்ப பொருட்கள், இந்த பஞ்சபூதங்கள், இது மாதிரி மொத்தமாக 24 பொருட்கள் இருக்குது. இது சாங்கிய தத்துவத்தின்படி ஆய்வு செய்து பார்த்தோம்னா 24 விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த எல்லாவற்றின் கலவை தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே. அது எதுவாக வேணால் இருக்கட்டும். இப்போ நம்ம உடலில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடலில் என்ன இருக்குது அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. என்னென்னா காற்றுன்னா காற்றாக நமக்கு கண்ணுக்கு அப்படியே தெரியறதில்ல, நெருப்புன்னா நெருப்பாகவே அப்படியே தெரியறதில்லை. ஆனால் இதனுடைய கலவைகள் இப்போது இந்த சரீரமாக இருக்குது. இப்போது இந்த பௌதிகம், ஆன்மீகம், அதாவது வைகுண்ட லோகம், ஆன்மீக லோகம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அடிப்படையான வித்தியாசம், ஆன்மீக உலகம் நித்தியமானது, பௌதிக உலகம் தற்காலிகமானது. ஆன்மீக உலகம் ஆனந்தம் நிரம்பியது, இங்கே துன்பம் நிறைந்திருக்கு. அங்கே அறிவுபூர்வமான வாழ்க்கை இருக்குது, இங்கே அறியாமை நிறைந்த வாழ்க்கை இருக்குது. அடிப்படையான வித்தியாசம் அப்படின்னா இந்த மூணு விஷயங்கள். அங்கு சச்சிதானந்த வாழ்க்கை, சச்சித் ஆனந்தம். சத் அப்படின்னா நிரந்தரம், ஆனந்தம்னா நமக்கு தெரியும், சித் அப்படின்னா அறிவுபூர்வமானது. இங்கே அதுக்கு நேர் மாறானது, இங்கே அசத். சத்னா நிரந்தரம், அசத் அப்படின்னா தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. அசித் இங்கே அறியாமை நிரம்பியிருக்கு. தமிழில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும். சும்மா அறகுறையாக எழுது குடிக்க படிக்க தெரிஞ்சவங்க தான் இதை சொல்லணும் அப்படி கிடையாது. எவ்வளவு படித்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. கல்லாதது உலகளவு. ஸோ அதனால் இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் அறியாமை தான் நிரம்பியிருக்கு. அறிவுபூர்வமான வாழ்க்கை இங்கே கிடையாது, தற்காலிகமான வாழ்க்கை. ஆனந்தத்துக்கு பதிலாக துக்கம் நிரம்பியிருக்கு. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் இந்த விஷயத்தை ஒரு இடத்துல துக்காலயம் அசாஸ்வதம் நின்றார், இன்னொரு இடத்துல அனித்யம் அசுகம் லோகம்னு சொல்கிறார். ரெண்டும் ஒரே விஷயந்தான். நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றத நம்ம புரிந்து கொண்டால் ஒழிய இந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு தூண்டுதல், ஒரு உத்வேகம் நமக்கு வரவே வராது. இந்த உலகம் துன்பகரமானது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சிக்க முயற்சிக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்பமாக இருக்க, ஆனந்தமாக இருக்க விருப்பப்படுறோம்.
அதில் தவறு ஏதும் கிடையாது. ஏன்னா இயற்கையாகவே ஆத்மாவான நம்ம எல்லாரும் ஆனந்தமயமானவர்கள். ஆனந்தமயோ வியாசாத், ஆத்மா ஆனந்தத்தால் ஆனது. அதனால் எப்பவும் ஆனந்தமாக இருக்க விருப்பப்படுறோம். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை மறைக்க முயற்சிக்கிறோம் அல்லது மறக்க முயற்சிக்கிறோம். இன்றைக்கி நாளுக்கு நாள் எங்கே பார்த்தாலும் இந்த போதை அதிகமாகிட்டே இருக்குது. அரசாங்கம் நிறைய டாஸ்மாக் திறந்து வச்சுருக்கிறதுனால மட்டும் இல்லை, மக்கள் நிறைய துன்பப்படுறதுக்கும் காரணம் அது. ஏன்னா அந்த போதையில் இருக்கிற நேரம் அவன் துன்பத்தை மறந்து இருக்கிறான், அவன் ஒரு மயக்கத்தில் போயிடுறான். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், நாளைக்கு கடங்காரம் வந்தால் என்ன பதில் சொல்கிறது, வீட்டுக்கு போனால் அந்த பிரச்சனை இருக்குது, குழந்தைங்க படிப்பு செலவு காசு கேட்குறாங்க, மனைவி சமைக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க, வீட்டு வாடகை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு ஆயிரம் பிரச்சனை அவன் தலையில் சுற்றிட்டுருக்கு. சாத என்ன பண்ணுறான், அந்த போதை போட்டு அதில் அந்த போதையில் இருக்கிற வரைக்கும், அந்த மயக்கம் இருக்கிற வரைக்கும் சில மணி நேரங்கள் அவன் அதை மறந்து இருக்கிறான். அந்த சமயந்தான் அவன் அதிலிருந்து விடுபட்டதான் நினைக்கிறான். அதனால தான் அவன் அதில் திரும்ப திரும்ப அதுக்கு போகிறான் அந்த நிலைக்கு. அது ஒரு காரணம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, இது துன்பமயமான இடம், துன்பம் நிறைந்த இடம். இங்கே ஆனந்தம் அப்படின்றது நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம். இங்கே அடைவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ சந்தோஷமே இல்லை அப்படின்னா, அப்போ ஏங்க வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குகிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, இது இவ்வளவுத்தையும் எதுக்குங்க பண்ணணும்? சந்தோஷமே இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருக்கிற சந்தோஷம் ரொம்ப ரொம்ப அற்பமான சந்தோஷம். அது கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி தான். எப்படி சொல்லப்படுதுன்னா, பல நாள் கணக்காக நீங்கள் பாலைவனத்தில், பாலைவனம் பார்த்துருக்கீங்களா யாராவது? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலைவனம்னா ஒரு செடி கொடி எதுவும் இருக்காது, கண்ணு கெட்டின வரைக்கும். எப்படி கடலில் பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் வெறும் தண்ணியாக தெரியுதோ, அது மாதிரி கண்ணு கெட்டின வரைக்கும் வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும், அங்கே ஒன்றுமே இருக்காது, நிழலுக்கு கூட ஒன்றும் இருக்காது. அதுதான் பாலைவனம். அட்லீஸ்ட் சினிமாவிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பாலைவனத்தில் நார்மலாக இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே வெயில் காலத்துலலாம் தண்ணி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடித்து தாகம் தீர்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பாலைவன பகுதிக்கு போனால் தாகம் இன்னும் அதிகமாகிடும், சுத்தமாக தண்ணியே இருக்காது, ரொம்ப வறட்சியான பகுதி, வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போது தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லைன்னு நம்ம புலம்பிகிட்டே இருப்போம். தண்ணி கிடச்சா பரவாயில்லன்னு சொல்லி திடீர்னு நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறார், என்கிட்ட தண்ணி இருக்குது, தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்குறார். கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவோம். சரி வாயை தரேன், நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை திறந்த உடனே அவர் பையிலேருந்து ஒரு அந்த இங்கு பில்லர் இருக்கும் இல்லை, நம்ம வந்து இந்த பேனாவுக்கெல்லாம் இங்கு ஃபில் பண்ணுவோம் இல்லை முன்னாடிலாம், இப்போல்லாம் யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அட்லீஸ்ட் இந்த கண்ணுக்கு சொட்டு மருந்து விடுவோம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டப்பாவை எடுத்து அதிலிருந்து ஒரு அழுத்த அழுத்தி ஒரு சொட்டு தண்ணியை வந்து நாக்கில் கொடுக்குறாரு. நீங்கள் தண்ணி தான் கேட்டீங்க, தண்ணி கொடுத்தாச்சு சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இன்னும் வெறுப்பு அதிகமாகும், இன்னும் வேதனை அதிகமாகும். ஏற்கனவே இங்கே நம்ம ரொம்ப இவ்வளோ வேதனைப்பட்டுருக்கோம், இதில் இவன் வேற வந்து இது இன்னும் வேதனைப்படுத்துகிறானேன்னு சொல்லி இன்னும் பிரச்சனை அதிகம்தான் ஆகும். இது வந்து ஏதோ சிரிக்கிறதுக்காக சொல்கிற ஒரு விஷயம் கிடையாது, யதார்த்தம் அது தான், உண்மை நிலவரம் அது தான். இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம அடையக்கூடிய இந்த சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதுதான்.
வீடு கட்டினா சந்தோஷம் இருக்குது, கார் வாங்கினா சந்தோஷம் இருக்குது, கல்யாணம் பண்ணால் சந்தோஷம் இருக்குது, குழந்தை பிறந்தால் சந்தோஷம் இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாம் அப்படி வர்றதும் தெரியாது போயிடும், வர்றதும் தெரியாது போனதும் தெரியாது. திடீர்னு அப்படி வந்த மாதிரி இருக்கும், அப்புறம் எங்கேன்னு தேடிக்கிட்டே இருக்கும், மறுபடியும் அடுத்த வேறு ஏதாவது செஞ்சு அதே சந்தோஷத்தை தேடுவோம். ஸோ இந்த உலகம் உண்மையிலேயே எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, சிலர் இல்லை, பெரும்பாலான மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. பணம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, அவங்களும் துன்பப்படுறாங்க, அவங்களும் பிறப்பு இறப்பு முதுமை நோயின்ற சிக்கலில் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் இந்த சிக்கலில் மாட்டியிருக்காங்களோ அவங்க எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லோரும் வேதனைப்படுறாங்க. நீங்கள் என்ன தான் ஆசைப்பட்டு கனவு கண்டு கடினமாக உழைச்சி பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டு ரொம்ப அழகான வீடு கட்டினாலும் ஒரு நாள் உடனே நம்ம அந்த வீட்டை விட்டு பிரிய வேண்டி வரும், அல்லது அந்த வீடு நமக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிடும். இவர் வீடு கட்டினாருங்க, அந்த வீட்டிலேயே அவரே ஒரு 300 வருஷமாக இருக்கிறாருங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வீடு யாராவது கட்டியிருக்காங்களா? இல்லை அப்படி 300 வருஷமாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இங்கேயாவது பார்க்குறீங்களா? கிடையாது. 60 வயசில் இறந்து போனாலே பரவாயில்லப்பா, வாழ்க்கை வாழ்ந்துட்டார், இனிமேல் இருந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்றோம் இல்லையா? ஸோ அப்போது இதுதான் உண்மை. நீங்கள் வந்து எவ்வளவுதான் ஆனந்தப்பட்டிருந்தாலுமே, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு கனவு கண்டு திட்டம் போட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு சிறந்த என்ஜினியரை கூட்டு வந்து சிறந்த மெட்டீரியல்லாம் வாங்கி சிறந்த கலர்லாம் பூசி என்னென்னவோ பண்ணி நீங்கள் வந்து அந்த வீட்டில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த வீட்டை விட்டு பிரியும் போது வேதனை இருக்குமா இருக்காதா? நிறைய இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தின் மீது அதிகப்பற்று இருக்கோ அந்த விஷயத்தின் மீது நமக்கு வேதனை அதிகப்படுத்தும். இப்போது இந்த ஃபெவிக்விக் ரொம்ப வேகமாக ஒட்டக்கூடிய இந்த பசையெல்லாம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் இரும்பெல்லாம் கூட வந்து 2 இரும்பு பீஸ் துண்டை வச்சு ஒட்டுற அளவுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப ஹெவியான பசையெல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரியான அந்த பசையை வச்சு சாதாரணமான கூந்தல் இருந்ததுன்னா நம்ம விரல்லையே தடவி கூட இப்படி வச்சு இது பண்ணலாம். ஆனால் இந்த பசையெல்லாம் அப்படி கிடையாது, விரலில் பட்டுச்சு அப்படின்னா விரல் தோலே உடனே அப்படியே வெந்து போகுது. இப்போ அந்த மாதிரி பசையை வச்சு நீங்கள் விரலில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள், வந்துருமா? வராது. எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வலி இருக்கும். சில சமயத்தில் சதையை பிச்சுக்கிட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு இது பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகம் வேதனையை கொடுக்கும். ஸோ இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், நட்பு, இது எல்லாமே அன்பு, பாசம், நேசம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதிகம் வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும், வலியை கொடுக்கும். குந்தி மகாராணி ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தில் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் கூடவே இருந்தார் ஆரம்பத்திலிருந்து. குருக்ஷேத்திர போரில் பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க, யுதிஷ்டர் உலகத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய பேரரசராக முடிசூட்டப்படுறார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணர் நான் துவாரகைக்கு கிளம்புறேன் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் கிளம்பிடுறார். அவர் கிளம்பும்போது எல்லாருக்கும் பெரிய வருத்தம். குந்தி தேவி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த சமயத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, 2 குடும்பமும் எனக்கு பாசத்தை நிறைய கொடுத்துருக்காங்க, அன்பை கொடுத்துருக்காங்க, ஸ்நேகத்தை கொடுத்துருக்காங்க,
இப்போ இந்த பாசம் பௌத்திகமான நிலையில் இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த உறவே வேண்டாம், அந்த அன்பு, அந்த அன்பு பற்று இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. காரணம் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம பற்றை வளர்த்துருக்குறோமோ அந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும். மாறாக இயற்கையிலேயே ஆத்மாவான நம்மை கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொள்ள வேண்டியவர்கள். நம்ம இருக்கிறதோட ஒரே நோக்கம் கிருஷ்ணர் மீது அன்பை வளர்த்துக்கணும், கிருஷ்ணர் மீது பற்றை வளர்த்து கொள்ளணும். ஆனால் இப்போது நம்ம அது தெரியாததுனால இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய தாய் தந்தையர், இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய சமூகம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடல் சார்ந்த உறவுகள் மீது, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் மீதான பற்றை வளர்த்து கொள்கிறோம். ஆனால் இந்த உடல் தற்காலிகமானது. அப்போ இந்த உடல் தற்காலிகமானதுன்னா இந்த உடல் சார்ந்த உறவுகள் எல்லாமே தற்காலிகமானது. அப்போ தற்காலிகமான ஒரு விஷயத்தின் மீது எப்போ நம்ம ஒரு பெரிய பிடிப்பை, ஒரு பற்றை வளர்த்துருக்குறோமோ அப்போ அதிலிருந்து பிரியும் போது என்ன ஆகும், வலி அதிகமாகும், வேதனை அதிகமாகும், கஷ்டம். அதனால தான் யாராவது இறந்து போயிட்டால் நம்ம பார்க்குறோம், மக்கள் தாங்க முடியாமல் அப்படியே கதறி கதறி அழறாங்க. சில சமயத்தில் அந்த வேதனை அதிகமாகி இவங்களே உயிரை விடுற அளவுக்குலாம் போயிடுது. நம்ம அதையும் கூட பார்க்கணும் சில சமயங்களில். ஏன் அந்த அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க மீது அவங்க பற்று வளர்த்துருக்காங்க. அப்போது இந்த உலகத்தில், நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையாக வாழணும்னு நினைக்கிறதுன்றது பெரிய முட்டாள்தனம். நிலையாக வாழ விரும்புகிறது தப்பில்லை, ஆனால் எங்கே இதுக்கு சாத்தியம் இருக்கோ அங்கே வாழ முயற்சிக்கணும். சாத்தியம் இல்லாத இடத்துல நம்ம வந்து நிறையா வாழ்கிறதுக்கு திட்டமிடுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஸோ அதனால தான் பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் வந்து எந்த உலகத்துக்கு நம்ம போகணுன்னா திரும்பி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது நித்தியமான உலகம், நிரந்தரமான உலகம். திரும்பி இந்த தற்காலிகமான உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே போகிறதுக்கான வழி பக்தி அப்படிங்கிறத இங்கே வலியுறுத்தப்படுது. பக்தியா, பக்தியா லவ்யஸ்வனன்யா, அனன்யா, அனன்ய பக்தி. அதுவும் அந்த பக்தி கலப்படம் இல்லாத பக்தியாக இருக்கணும், தூய பக்தியாக இருக்கணும். கிருஷ்ணர் மீதான அந்த அன்பு சும்மா வெறும் பேச்சளவில் இருக்கக்கூடாது, வெறும் வார்த்தை அளவில் உதட்டோடு இருந்துட முடிஞ்சிடக்கூடாது. உண்மையாக மனசார நம்ம கிருஷ்ணருக்கு சேவை புரியணும், கிருஷ்ணருடைய பக்தன் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம உணரணும். கிருஷ்ணர் மீதான அந்த பற்றை வளர்த்து கொள்ளணும், நம்பிக்கையை திடப்படுத்தி கொள்ளணும். ஸோ தொடர்ந்து இங்கே பிரபுபாத் சொல்கிறார் பொருளுரையில், கிருஷ்ணருடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்ற வைகுண்ட உலகையோ அடைவதென்பது பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே பக்தியா எனும் சொல்லின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேறு எந்த வழிமுறையும் உதவாது. வேதங்களும் கோபாலத்தப்பநிஷத்தில் உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் விளக்குகின்றன. ஏகோ வசி சர்வகா கிருஷ்ணம், அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் உள்ளார், அவரது பெயர் கிருஷ்ணர். கருணையின் பொக்கிஷமான அவர் அங்கே வீற்றுள்ள போதிலும் கோடிக்கணக்கான சுய ரூபங்களாகவும் விரிவடைந்துள்ளார். பலதரப்பட்ட கனிகள், பூக்கள் மற்றும் இலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்பிடுகின்றன. நான்கு கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவரது சுய விரிவுகள் புருஷோத்தமர், திரிவிக்ரமர், கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று பல்வேறு நாமங்களால் அறியப்படுகின்றார். ஸோ இந்த பகுதியில் பிரபாதர் வந்து சொல்கிறார் மறுபடியும், இந்த உலகம் பௌதிக உலகம், தற்காலிகமான உலகம், ஆனால் இந்த உலகம் நமக்கான இடம் அல்ல. இப்போது நம்ம
ஒரு தவறு பண்ணிட்டதுனால அந்த தவறுக்கு தண்டனையாக அல்லது அந்த தவறை உணர்ந்து நம்மை திருத்தி அமைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஏதோ நமக்கு இந்த பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணுன்றதுக்காக, கிருஷ்ணரை முழு முதற் கடவுளாக நம்ம ஏற்றுக்கணுன்றதுக்காக இந்த உலகம் துன்பகரமானது, இந்த உலகத்தில் சந்தோஷமே கிடையாதுன்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுற ஒரு விஷயம் அப்படி கிடையாது. உண்மை அதுதான். கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் துக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத யாராலையும் மறுக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா போதும், நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்தோம்னா இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை அடையணுன்னாலும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப போராட வேண்டியிருக்கு. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சராசரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலே பெரிய போராட்டம் செய்ய வேண்டியிருக்கு. வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானதுன்றதுனால நம்ம அதை மறக்க முயற்சித்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், எல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, எப்போ கேட்டாலும் எப்படி இருக்கீங்க, நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் அப்படின்னு நம்ம நடித்து நடித்து நம்ம உண்மையை மறந்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். யதார்த்த நிலை என்னன்றதை மறக்கிறதுக்கான முயற்சியில் தான் நம்ம எப்போவுமே ஈடுபட்டுகிட்டே இருக்கோம். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. ஒரு சம்பவம் இன்றைக்கி ஞாபகம் இருக்குது. ஒரு பக்தர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு விபத்து, ஒரு வாகனத்தில் போய் அவர் விபத்தாயிடுச்சு. விபத்தில் வந்து உடம்பெல்லாம் காயம், உடம்பு முழுக்க வந்து கட்டுப்போட்டிருக்கு, தலையெல்லாம் கூட கட்டுப்போட்டு அவருக்கு வந்து இந்த வாய்கிட்ட மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை வச்சு ஒரு பைப்பை வச்சுருக்காங்க. அவரால் சாப்பிட முடியும்னா உடனே திரவமான ஜூஸ் இந்த மாதிரியான திரவம் மட்டும்தான் சாப்பிட முடியும் அந்த பைப் வழியாக. அந்த கண்டிஷனில் இருக்கிறார், ரெண்டு கண் தெரியுது, வாய்கிட்ட ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, மீதி எல்லாம் உடம்பு ஃபுல்லாக கை கால் எல்லாம் கட்டுப்பட்டுருக்கு. இப்போ இந்த பக்தர் அவரை பார்க்க போகிறார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். நான் இருக்கேன், அவர் வாய் கூட திறந்து பேச முடியல, ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம உண்மையை வந்து மறந்து போய்டுறோம். யதார்த்த நிலை என்னன்றது மறந்து போய்டுறோம். அந்த கண்டிஷனில் அவர் நல்லா இருக்கேன்ற வார்த்தை சொல்லலாமா? அது நியாயமானதா அது? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எல்லோரும் டிஃபால்ட்டாக வந்து இந்த ஃபோனில் கம்ப்யூட்டர்லலாம் இப்போ வந்து அந்த டிஃபால்ட் செட்டிங்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு அந்த ஒரு கேள்வி காதில் விழுந்த உடனே நல்லா இருக்கேன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த பதில் வந்துடுது. உண்மையிலே நான் நல்லா இருக்கேனா இல்லையா சிந்திச்சு பதில் சொல்கிறது கிடையாது, யாரும் அதை யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம ஆயிட்டோம். யாராவது பார்த்தா வாங்க வாங்க சிரித்து நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிற ஒரு நடிகனாக ஆகிட்டோம். இன்றைக்கி எல்லாருமே நடிகனாக ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து சில நிறையா டிவி சீரியல் சினிமா அது இதுன்னு மக்கள் பார்த்து 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 நடிகர்களை பார்த்து எல்லாருமே நடிகராக ஆகிட்டுருக்காங்க. உண்மை அதுதான். உண்மையை யாரும் இன்றைக்கி பேசுகிறதோ வெளிப்படுத்துகிறதோ கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, தற்காலிகமான இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பெரிய பெரிய ஆடம்பரங்களை நம்ம தேடிட்டுருக்கோம். எதுவும் நமக்கு நிலை இல்லாதது அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்ம மறந்துடுறதுனால, அந்த எண்ணம் நமக்குள்ளே இல்லாததுனால வீடு கட்டினா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய பெரிய வீடு கட்டுறவங்களாம் இருக்காங்க. என்னத்துக்கு அது? என்னத்துக்கு அவசியம் சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி? நீங்கள் பெரிய பல கோடி செலவு பண்ணி வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, கார் வாங்குகிறாங்க, என்ன நீங்கள் என்ன பண்ணிட போகிறீங்க? பாருங்கள், இன்றைக்கி என்ன தான் நீங்கள்
சூப்பர் ஃபாஸ்ட் கார் வச்சுருந்தாலும் இன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக்கு, சேலத்துலேருந்து கருப்பூர்லேங்கி இங்கே வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. நீங்கள் எவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் கார் வச்சுருந்தாலும் அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து, ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ வந்து ரயிலில் பயணம் பண்ணுறீங்க, இங்கே சேலம் ஸ்டேஷன் ஜங்ஷனில் ஏறி சென்னை வரைக்கும் நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, அதிகபட்சமாக ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் பயணம். இப்போது ரயிலில் வந்து நமக்கு இது இல்லை அது இல்லை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி நமக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு ஃபேன் போடணும், நமக்கு வந்து ஏசி வேணும், நமக்கு வந்து இந்த சீட்டு சரியில்லை இதை மாற்றுங்க, கர்டைன் போடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காண்ட்ருந்தோம்னா புத்திசாலித்தனமான வேலையாது. எப்படின்னாலும் நீங்கள் வந்து சென்னை வந்த உடனே இறங்கி தான் ஆகணும் இல்லையா? இந்த 6 மணி நேர பயணத்துக்காக ரயிலில் வந்து நீங்கள் அவ்வளோ வேலை செய்கிறது வந்து புத்திசாலித்தனமான வேலையா? கண்டிப்பாக முட்டாள்தனமான வேலை, யாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் மக்கள் செய்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. என்னமோ இங்கேயே நிரந்தரமாக வாழ்கிற மாதிரி வீடு கட்டுறான், நிரந்தரமாக இங்கே இருக்க போகிற மாதிரியான, ஏன்னா சமூகம், அந்த நட்பு, குடும்பம், இதெல்லாத்தையும் வளர்த்துக்கிறான். ஆனால் இதுதான் அவனுடைய துன்பத்துக்கு காரணமானது அப்படின்றத அவன் மறந்துடுறான். பாகவதம் அதை தான் சொல்லுது. பாகவதம் இந்த கிரக, குறிப்பாக இந்த கிரகஸ்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பெரிய பந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரபா சொல்லுவார், திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்கான், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண், அந்த திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் பெண் தனித்தனியாக இருக்காங்க, யார் என்னன்னே தெரியாது, அவங்கள பற்றி சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த திருமணம் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பேரும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இணைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய கணவன் அப்படின்ற அந்த ஒரு பந்தத்தை உருவாக்கிடுறாங்க. அந்த மனைவிக்காக கணவன் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கான், கணவனுக்காக மனைவி என்ன செய்ய வேணால் தயாராக இருக்காங்க, அந்த அளவுக்கு போயிடுறாங்க. நேற்று வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் யாருன்னே தெரியாது, அவங்கள பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி திடீர்னு அந்த ஒரு பந்தம் வந்துடுது. இந்த பௌத்திக உலகத்தில் இந்த குறிப்பாக இந்த தொடு உணர்வு, இந்த ரெண்டு தோல் சேர்ந்து அப்படி உரசரிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பந்தத்தை உருவாக்குது. அந்த பந்தம் எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த உலகத்தில் அதுக்காக எவ்வளவு தூரம் வேணால் எவ்வளவு மோசமான நிலைக்கும் போனாலும் அதில் விட்டு அந்த பந்தத்தை விட்டு பிரியறதுக்கு அவனுக்கு முடியறதில்லை, அந்த அளவுக்கு அது ஒரு பற்றை ஏற்படுத்தி கொடுத்துருது. ஸோ அதனால தான் சாஸ்திரங்களில் நமக்கு என்ன பரிந்துரைக்கப்படுது அப்படின்னா, புத்திசாலித்தனமானவர்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலக பற்றுதலிலிருந்து, இந்த குடும்ப பற்றுதலிலிருந்து, இந்த சமூகத்தின் மீதான அந்த பற்றுதலிலிருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தன்னை விடுவிக்க முயற்சிக்கணும். ஸோ வேத கலாச்சாரத்தில் இருந்த அமைப்பு அப்படி இருந்தது. பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, சந்நியாச அப்படின்ற 4 நிலைகள் இருந்தது ஆன்மீக வளர்ச்சிக்கான நிலைகள். ஸோ முதல்ல 20லேருந்து 25 வயசு வரைக்கும், முதல்ல 5 வயசில் தொடங்கி ஒரு குருகுலத்தில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம் அது. ஒரு மாணவனாக வேதங்கள் படிக்கிறான், உபநிஷத்துக்களை கற்றுக்கிறான், வேதத்தினுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்கிறான், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்றதை கற்றுக்கிறான். அதுக்கப்புறம் அவனால் தொடர்ந்து பிரம்மச்சாரியாக இருக்க முடியல அப்படின்னா அவன் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகிறான்.
இளர வாழ்க்கைக்குள்ளே போகும்போது ஏற்கனவே அவன் வேதம் எல்லாம் வேதாந்த சாரம் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணுறான், எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த குடும்பத்தின் மீதான பற்றை வளர்த்து கொண்டுட்டு அந்த குடும்பத்திலிருந்து விடுவித்து கொள்றதுக்காக தயாராகவும் இருக்கிறான். ஒரு 50 வயசு நெருங்கும்போது பஞ்சஸ்ரோதம் வனம் பிரஜேத் அவன் குடும்ப பற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக்கிறான். தன்னை குடும்பத்தை பொறுப்புகளை வந்து தன்னுடைய மகன்கிட்டையோ அல்லது குடும்பத்தில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், பெரிய பெரிய பகவானுடைய புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போகிறான். மனைவியோடு சேர்ந்து கோயில்களுக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணுறது, பக்தர்கள்டிருந்து பகவானுடைய கதைகளை கேட்குறது, இந்த மாதிரியான வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ்கிறான். அதுக்கப்புறம் அந்த வானப்பிரஸ்த வாழ்க்கையிலையும் மனைவியை வந்து தன்னுடைய மகன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டுட்டு அவன் வந்து சந்நியாசம் எடுத்துக்கிறான். இதுதான் வந்து வேத காலத்தில் வந்து வேத வாழ்க்கை முறை அமைப்பு இப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் மக்கள் எல்லாருமே அது மாதிரி பயிற்சி செய்துட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவோ அதை அடையிறதுக்கான முயற்சி இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி அந்த வர்ணாசிரமம் அப்படின்ற அந்த அமைப்பு இல்லாததுனால மக்களுக்கு இது பற்றின ஒரு ஐடியாவும் கிடையாது. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சு 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 சம்பாதிச்சு சம்பாதிச்சு குடும்பம் குடும்பம் மனைவி குழந்தை மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லி இந்த பௌதிக விஷயத்து மீதே அவன் முழு சிந்தனையும் முழு உழைப்பும் முழு முயற்சியும் முழு சக்தியும் இங்கேயே செலவாயிடுது. கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கோ கடவுளை போய் அடையணுன்ற எண்ணமோ வர்றதே கிடையாது அவனுக்கு. ஆனால் வாழ்க்கை அப்படி வாழ்வதற்கல்ல. ஏன்னா இந்த மாதிரியான குடும்பம் பற்று மனைவி குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயம் எல்லா உயிரினத்துலேயும் இருக்குது. எறும்புலேருந்து யானை வரைக்கும் எல்லா உயிரினத்துலையும். ஒரு பறவை எடுத்துக்கோங்க, அந்த பறவைக்கும் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய குட்டிகள் நம்முடைய குஞ்சுகள் அப்படின்ற அந்த பற்று இருக்குது. ஒரு நாய் எடுத்துக்கோங்க, அதுக்கும் தன்னுடைய குட்டிகள்ன்ற பற்று இருக்குது. ஒரு கோழி எடுத்துக்கோங்க, அது குஞ்சு பறிச்சிருக்கும் போது பக்கத்தில் போக முடியாது. நீங்கள் போய் ஒரு குஞ்சை பிடிச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். எல்லா வாழ்க்கையிலையும் இந்த குடும்ப பற்றுன்றது இருக்க தான் செய்யுது. மனித வாழ்க்கை மட்டுமே இது கிடையாது. ஆனால் மற்ற மிருகங்களோ பறவைகளோ மற்ற எந்த உயிரினத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் மனிதன்ட்டு இருக்குது. மனிதன் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி கேட்டு சிந்திக்க முடியும், ஓ இந்த மாதிரி பற்று நம்மளை இந்த உலகத்திலேயே இருக்க வைக்க போகுது, நம்முடைய குடும்பம் குழந்தைகள் நம்முடைய இந்த பௌதிக வாழ்க்கையிலேயே நம்ம பற்றோடு இருந்தோன்னா நம்ம இறைவனை அடையிறதுன்றது சாத்தியம் இல்லை அப்படின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும். இது வந்து ஆடு மாடு பறவை மற்ற மிருகங்களுக்கெல்லாம் வராது. இப்போ மற்ற மிருகங்களுக்கு அந்த பற்று இருக்குன்னா அது பற்றோடு இருக்கிறதுனால தான் அது மிருகமாக இருக்குது. இப்போ நம்மளும் அதே மாதிரி அந்த பற்றோடவே இருந்தோம்னா அப்போ நம்மளும் இந்த உலகத்தில் ஒரு மிருக மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா அர்த்தம். த்விபாத பசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, ரெண்டு கால் மிருகம் அப்படின்னு. ஸோ சில பிரபுபாதர் ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவர் வந்து கான்பூரில் இருக்கும்போது அங்கே அவர் தங்கியிருந்த அறையில் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக ஒரு குரங்கு தன்னுடைய குட்டி குரங்கோடு அங்கே வந்து வெளியிலேருந்து பார்த்துட்ருக்கு. அந்த குட்டிக்கு உரங்க என்ன பண்ணுது, அந்த ஜன்னல் கம்பி வழியாக உள்ளே வந்துடுது ரூம்குள்ளே. இப்போ வெளியில் இருக்கிற அந்த தாய் குரங்கு வந்து உடனே பயங்கரமாக பதட்டத்தில் இருக்குது அதுக்கு. ஏன்னா உள்ளே போயிடுச்சு, அது திருப்பி வெளியில் வருமா வராத, உள்ளே இருக்கவங்க பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற
ஒரு பதட்டத்தில் அது அங்கே இங்கே ஓடுது கத்துது. பிரபா சொல்கிறார், நான் திருப்பி அந்த குட்டி குரங்கு அந்த கம்பி வழியாகவே வெளியில் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த தாய் குரங்கு வந்து ரொம்ப சாந்தமாயிடுச்சு, ரொம்ப சமாதானமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த குரங்குகள் மாதிரியான ஒரு மிருகத்தில் கூட எல்லா மிருகத்துலேயுமே அந்த 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 குடும்பப்பற்றுன்றது இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து மனித வாழ்க்கையில் ஒன்றும் ரொம்ப விசேஷமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் நம்மக்கிட்டே இருக்குது, அதுதான் வித்தியாசம். மற்ற உயிரினங்கள்கிட்ட, இப்போ அந்த குரங்குக்கிட்டேயோ அல்லது ஒரு நாய்கிட்டேயோ ஒரு பூனைக்கிட்டேயோ போய் இதெல்லாம் இந்த பற்று எல்லாம் ஒன்று இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்படுத்தக்கூடிய விஷயம், நீ வந்து சன்னியாசம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் மனுஷனால் இதை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் பகவத்கீதை நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு, பாகவதம் கொடுக்கப்பட்டிருக்கு, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, புராணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, உபநிஷத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னென்னா, நமக்கு நம்முடைய உண்மையான நிலை என்னன்றதை உணர்த்துறதுக்கான. ஸோ அதனால தான் பகவானை பற்றின விஷயங்கள் இங்கே இவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8வது அத்தியாயத்தில் அந்த பரம பதத்தை அடையிறதுக்கு வழி என்னன்றதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் இந்த பொருளுரையில் ரொம்ப அழகாக விவரிக்கிறார். கிருஷ்ணரை அடையிறதுக்கான ஒரே வழி பக்தி. பக்தி அப்படின்றது இங்கே எப்படி நம்ம நம்முடைய மனைவி, குழந்தைகள், சமூகம், நட்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்ம நேசத்தை, அன்பை வளர்த்துக்கிறோமோ, ஹரே கிருஷ்ணா, ஸோ அந்த மாதிரி நம்முடைய அன்பையும் பாசத்தையும் நம்ம வந்து கிருஷ்ணர் மீது வளர்த்து கொள்ள வேண்டியது, அதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம். உண்மையிலே ஜீவாத்மாவான நம்ம எல்லோரும் கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொள்ள வேண்டியவர்கள். ஆனால் அது நமக்கு தெரியல. கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொள்வது அப்படின்றது நமக்கு அந்த அன்பு அப்படின்றது வந்து நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பௌதிக ரீதியான இந்த உடல் ரீதியான இந்த உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நேசம் அன்பு எல்லாம் தற்காலிகமானது. யாரும் நம்ம கூட நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம வேணால் சொல்லிக்கலாம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு மனைவியாக வேணும், நான் தான் உனக்கு மகன், ஏன்னா குழந்தையாக வரணும் அப்படி இப்படின்னு நம்ம வேணால் விருப்பப்படலாம். ஆனால் அது உத்தரவாதம் கிடையாது. விருப்பப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கு ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணருடனான உறவு இருக்கு இல்லையா, அது நிரந்தரமானது, அதை யாராலையும் பிரிக்க முடியாது. கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொண்டோம் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நம்ம கிருஷ்ணர் மீது அன்பை வளர்த்து கொள்ளலாம். கிருஷ்ணரை அர்ஜுனன் மாதிரி ஒரு நண்பனாக நம்ம பார்க்கலாம், யசோதா நந்த மகாராஜர் மாதிரி ஒரு தாய் தந்தையராக இருந்து வாத்சல்ய ரசத்தில் கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்தலாம். ஹனுமான் எப்படி ராமருக்கு சேவை புரிஞ்சாரோ அந்த மாதிரி ஒரு சேவகனாக இருந்து தாஸ்ய ரசத்தில் நம்ம சேவை புரியலாம். கோபியர்கள் மாதிரி ஒரு காதலனாக கூட கிருஷ்ணரை பார்க்கலாம். எல்லா விதமான உறவுகள்லேயும் கிருஷ்ணர் நம்ம கூட பூரணமான அன்பை செலுத்த முடியும். ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது. நம்ம வந்து ஒருத்தர் கூட நண்பனாக இருக்கோம் அப்படின்னா, அதே சமயத்தில் இவர் கூட நான் சகோதரனாவோ அல்லது தந்தை மகன் உறவுலேயோ இருக்க முடியாது. அதிகபட்சமாக என்னால் ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் கூட 5 பேர் கூடவோ தான் உறவு கொள்ள முடியும். ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக, ஒரு இந்த மாதிரி வெவ்வேறு உறவுகளில் நம்மளால் எவ்வளோ பேர் கூட நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும்? அதிகபட்சமாக ஒரு 5 பேர், 10 பேர், பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட ஒரு 15-20 பேர், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் சர்வசக்தி படைத்தவர். ஒரே சமயத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஜீவன்களாக இருந்தாலும் எல்லோரு கூடவும் தனிப்பட்ட முறையில் நமக்கு அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும். ஒரே சமயத்தில் உங்கள் கூட நண்பனாகவும் இருக்க முடியும், என் கூட
சேவகனாக நான் அவரை அணுகுனா அவர் என்னுடைய எஜமானராக இருந்து என்னுடைய அன்பை அவரை ஏற்றுக்க முடியும் ஒரே சமயத்தில். இது மாதிரி எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி பேர் அணுகினாலும் கிருஷ்ணரால் அந்த அன்பை நம்ம கொடுக்குறதையும் ஏற்றுக்க முடியும், அவரும் நமக்கு திருப்பி கொடுப்பார். அது கிருஷ்ணரால் மட்டும்தான் சாத்தியம். ஆனால் நம்மளால் அது முடியாது. இந்த பௌத்திக உலகத்தில் யாராலையும் அது முடியாது. ஒரு அப்பாவாக நான் என் குழந்தைய எடுத்து கொஞ்சிட்ருக்கேன்னா அந்த சமயத்தில், அதே சமயத்தில் இப்போ என்னுடைய நண்பன் வரான், அவன் வந்து என் கூட நண்பனாக என்ன ஜாலியாக இருக்கணும்னு விருப்பப்படுறான். ரெண்டுத்தையும் என்னால் அதை செய்ய முடியாது. என் குழந்தையோடு நான் ஒரு தந்தையாக இருந்துக்கிட்டு என் நண்பன் கூடவும் ஜாலியாக சுற்றணும் அப்படின்னா ரெண்டும் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு. ஆனால் கிருஷ்ணரால் இது மாதிரி எத்தனை ஆயிரம் கூட வேணாலும் எத்தனை கோடிக்கணக்கான பேர் கூட வேணாலும் அன்பை பரிமாறிக்கொள்ள முடியும் ஒரே சமயத்தில். ஏன்னா இங்கே நம்ம இந்த பொருளுரையில் பிரபுபாதம் சொல்கிற மாதிரி அவரை எத்தனை ரூபம் வேணாலும் எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு பக்தன் பகவானை வந்து நரசிம்மராக வழிபடணும்னு விருப்பப்பட்டால் உடனே அந்த ரூபம் எடுத்துக்கிறார். பகவானை வந்து வாமன ரூபத்தில் வழிபடணுன்னா அவர் அந்த ரூபம் எடுத்துக்கிறார். ஒரு பக்தனை எப்படி பகவானை வழிபடணும்னு விருப்பப்படுறானோ சத்ருபுஜ ரூபம், வைகுண்ட ரூபம், நாராயண ரூபம் வேணுமா எடுத்துக்கிறார். எந்த ரூபம் வேணாலும் அவரால் எடுத்துக்க முடியும், எத்தனை ரூபம் வேணாலும் எடுத்துக்க முடியும். இதுதான் பகவான். ஆனால் பகவானுடைய இந்த பெருமைகள்லாம் நமக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஒரு கிணத்து தவளை மாதிரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த நாலு அடி சுத்து வட்டத்தில் இருக்கிற அந்த அந்த கிணறு மட்டும்தான், அந்த குடும்பம் மனைவி குழந்தை அப்படின்ற அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம சிக்கி போயிடுறோம். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு வெளியில் வந்தோம்னா எவ்வளவு கிணறு இருக்குது, எவ்வளவு சமுத்திரம் இருக்குது, எவ்வளவு பெரிய நதிகள் இருக்குது, எவ்வளவு பெரிய நீர்நிலைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வைகுண்ட லோகம் அப்படின்றது எல்லை இல்லாத ஒரு உலகம், எல்லை இல்லாத அளவுக்கு கிருஷ்ணர் நம்ம கூட அன்பு செலுத்துகிறார். எல்லை இல்லாத அளவுக்கு நம்ம அவர் கூட நிரந்தரமாகவே வாழ்ந்துட்டுருக்கலாம், ஆனந்தமான அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழலாம். இது எல்லாமே அவருடைய கருணை, அவர் கருணையோடு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறார். நம்ம அதெல்லாம் மறந்துட்டு இங்கே முட்டாள்தனமாக இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம குறிக்கோள், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்ம இங்கே இருந்துகிட்ருக்கிற நம்மளை பகவத்கீதை உபதேசம் பண்ணி ஆச்சாரியர்களை நமக்கு அனுப்பி வச்சு சாஸ்திரங்களை கொடுத்து இது மாதிரி சத்சங்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், தட்டி எழுப்புறார். ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ, சைத்திரிய மகாபிரபு பாடுறார். கௌரச்சந்திர போலே கௌரச்சந்திர, சைத்திரிய மகாபிரபு என்ன பாடுறாரு, ஜீவாத்மாக்களை எழுந்துருங்க எழுந்துருங்க, நீங்கள் எல்லாம் வந்து மாயையின் மடியில் ஒரு பிசாசோட மடியில் படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிட்ருக்கீங்க. பிசாசு மடியில் படுத்துட்டு சந்தோஷமாக யாராவது இருக்க முடியுமா? ஆனால் இந்த பௌதிக உலகம் அப்படி தான், ஒரு பிசாசு மாயா. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம். நான் சொல்லுவோம் நல்லா இருக்குங்க, நான் என்ஜாய் பண்ணுறேங்க. என்ன உன்னால் என்ஜாய் பண்ண முடியும்? வயோதிகம் வருது, காலை மடக்கினா நீட்ட முடியல, நீட்டினா மடக்க முடியல. மரணம் எந்த சமயம் வேணால் வரலாம், அதுதான் உண்மை. எங்கே போய் இங்கே என்ஜாய் பண்ணுற நீ அப்படின்னா என்னென்னு தெரியல உனக்கு. என்ஜாய்மெண்ட்டுன்னா என்னென்னு தெரிஞ்சது அப்படின்னா இதை நீ என்ஜாய்மெண்ட்னு சொல்லவே மாட்டேன், நீ அனுபவிக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன். அனுபவிக்கிறது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ஆத்ம தளத்தில் நம்ம அடையக்கூடியது மட்டும்தான் ஆனந்தம், அது மட்டும்தான் சந்தோஷம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமக்கு அது தெரியாததுனால இந்த பௌதிக உலகத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன அற்பமான சந்தோஷம்தான் சந்தோஷம்னு நினச்சிட்ருக்குறோம். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் இங்கே நமக்கு
இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் இந்த உபதேசங்களை கொடுக்குறார். இன்னும் கொஞ்சம் பொருளுரை மீது இருக்குது, படிச்சிடலாம். பகவான் தனது உன்னத இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தில் எப்போதும் வீற்றுள்ள போதிலும் அவர் எங்கும் பரவி உள்ளதால் அனைத்தும் முறையாக செயல்படுகிறது என்பதை பிரம்மசமேதியிலும் உறுதி செய்கிறது. ஸோ பகவான் கோலோக விருந்தாவனத்தில் இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் இப்போ நம்ம எது நம்முடைய இந்த பௌதிகமான இந்த தற்காலிகமான உறவுகள் இந்த குடும்பம் இதெல்லாம் இதுதான் உண்மை நம்பிட்டு இருக்கிறோமோ இதுவும் இருக்கணும் அப்படின்னா அது பகவான் இருக்கிறதுனால மட்டும்தான், பகவான் விருப்பத்தினால மட்டும்தான் அது நடந்துகிட்ருக்கு. பகவான் நினச்சா இதை எல்லாத்தையும் அப்படி ஒரு ஒரு செகண்டில் அப்படி சுருட்டி எடுத்துட முடியும், எதையுமே இல்லாமல் பண்ணிட முடியும். ஆனாலும் கருணையோடு சரி முயற்சி பண்ணிப்பார், இதில் உனக்கு சந்தோஷம் கிடைக்குன்னு நீ நினைக்கிறியா, நீ முயற்சி பண்ணிப்பார். ஒரு நாள் நீ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் சந்தோஷமே இல்லைன்றதை நீ உணர்ந்து திருப்பி என்கிட்ட வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வாய்ப்பை கொடுக்கறது அவர் தான். இல்லைன்னா யாரால் இங்கே இந்த உலகத்தை யாரால் படைக்க முடியும் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் இத்தனை இவ்வளோ பெரிய பெரிய மலைகள் இருக்குது, பெரிய பெரிய நதிகள் இருக்குது, பெரிய பெரிய சமுத்திரங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்மளாக படைத்தோம். இதெல்லாம் நம்ம இப்போ யாராவது படைத்தோமா என்ன? இல்லை, இதெல்லாம் பகவான் கொடுத்தது. இந்த உலகத்தில் இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில் கூட நம்ம ஆனந்தப்படுறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ ஆனந்தப்படுறதுக்கோ எல்லாத்தையும் பகவான் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்முடைய இயற்கையான நிலையில் நம்ம பகவானோட ஆன்மீக உலகத்தில் இருந்தோம்னா அப்போ எவ்வளோ ஆனந்தம் இருக்கும். தற்காலிகமான ஒரு ஒரு சிறைச்சாலை மாதிரியான ஒரு இந்த உலகத்திலே நமக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னும் போது, பகவான் இவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னும் போது, அப்போ ஆன்மீக உலகத்தில் எவ்வளோ இருக்கும்? கோலோக ஏவ நிவசத்திய அகிலாத்ம பூத்தம். வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல பராசர சக்தி விவித இவ ஸ்ரீயத்தை ஸ்வபாவிகி ஞான பாலக்ரியாச்ச. முழுமுதற் கடவுள் மிக தொலைவில் இருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்தில் அனைத்து பிழையின்றி நடத்தி செல்லும் அளவிற்கு அவரது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக உள்ளன. ஸோ பகவானுடைய சக்திகள் எல்லையற்றது. பராச சக்தி விவித இவ ஸ்ரூயத்தை, எல்லை இல்லாத சக்தியை கொண்டிருக்கிற அந்த பகவான் எல்லை இல்லாத அளவுக்கு எதையும் அவரால் செய்ய முடியும். இப்போ நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம், இந்த உலகம் தற்காலிகமானது, இது துன்பம் நிறைந்தது அப்படின்றத உணர்ந்து நம்ம விருப்பப்படுற மாதிரியான நித்தியமான ஆனந்தமயமான அறிவுபூர்வமான வாழ்க்கை ஆன்மீக உலகமான வைகுண்டத்தில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அதை அடையிறதுக்கான ஒரு விருப்பத்தை நம்ம தெரியப்படுத்தினா போதும், பகவான் நமக்கு உதவி பண்ணி நம்மளை மேலே தூக்கிட்டு போய்ட்றார். எப்படி அந்த நம்பிக்கையை வளர்க்கிறது, எப்படி நம்ம நம்பிக்கையை பலப்படுத்துறது, எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் பகவான் கொடுக்குறார். பகவான் மீதான அந்த நம்பிக்கை மட்டும் நமக்கு வளரணும். அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நமக்கு பக்தர்கள் இருக்காங்க, ஆச்சாரியர்கள் இருக்காங்க, சாஸ்திரங்கள் இருக்குது. நம்ம நேர்மையாக இந்த உலகம் நிலையானது இல்லை, இது தற்காலிகமானது, இந்த உறவுகள் எதுவும் நிலையானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரை அடையணுன்ற விருப்பம் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாக அதுக்கான விருப்பம் நம்ம வளர்த்துக்கணும், அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோம்னா மற்றதெல்லாம் பக்தர்கள் கிருஷ்ணர் பார்த்துக்கிறாங்க. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசக்காக சுதிருத நிச்சயம், அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்றதுக்கான வரையறை சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், கிருஷ்ணர் மீதான அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு பக்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நாம் ஈடுபட்டால் போதும், மற்றது எல்லாமே பூர்ணமானதாகிடும், மற்றது எல்லாத்தையும் நம்ம செஞ்ச மாதிரியாக கருதப்படுது. வேறு எதையும் நம்ம தனித்தனியாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது.
என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சமூகம், என்னுடைய நட்பு, என்னுடைய இது, என்னுடைய இதுன்னு நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் பூரணமாக நம்ம செய்தட்டதாகும். கிருஷ்ண பக்தியில் நம்ம பூரணமாக செயல்பட்டோம் அப்படின்னா. ஆனால் பக்தி இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் நம்ம என்ன தான் பக்குவமாக குடும்பம், குழந்தைகள், நம்ம என்ன கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சாலும் பக்தி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ இது எல்லாமே ஒரு பெரிய ஜீரோ. எவ்வளோ பெரிய சாதனைகள் புரியுங்களோ அவ்வளோ பெரிய ஜீரோ அது, அவ்வளோதான், அதுக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் பக்தின்ற ஒரு ஒன்றை முன்னாடி போட்டிங்கன்னா உடனே அது பத்தாயிடுது, அதுக்கு மதிப்பு கூடிடுது. ஸோ அதனால் தயவுசெய்து பகவத்கீதை தொடர்ந்து படிங்க, பகவான் விருப்பப்படி நம்முடைய நன்மைக்காக. பகவான் விருப்பப்படி அப்படின்னா பகவான் அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய என்ன லாபத்துக்காக நம்மளை வைகுண்டம் வாங்க வைகுண்டம் வாங்கன்னு கூப்பிட்றாரு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம எதை பண்ணாலும் நமக்கு ஒரு 10 ரூபா லாபம் இருந்ததுன்னா தான், நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நம்ம எதையாவது செய்யுங்க செய்யுங்கன்னு மற்றவங்களை ஊக்கு கொடுப்போம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது, நம்முடைய நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்கிறார். அதுதான் கிருஷ்ணருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய நன்மைக்காக அவர் நமக்கு உற்சாகம் கொடுத்து, ஊக்கம் கொடுத்து, நம்மளை இந்த உலகத்திலிருந்து வெளியேறதுக்கான வழிகாட்டுதலை கொடுக்குறார். ஸோ கிருஷ்ணருடைய கருணையை உண்மையிலேயே நம்ம விரும்புபவர்களாக இருந்தால் இந்த வழிகாட்டுதலை தீவிரமாக ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.